ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து புதினா சிக்கன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா அண்டு மல்லி வந்து ஒரு கொத்து போல் நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அஞ்சு பல் பூண்டு, அப்புறம் அரைக்கப் போல் தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அப்படியே நம்ம சிக்கனோட மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து ப்ளூபெரி, அதை வச்சு ஒரு சாஸ் மாதிரி பண்ணிடலாங்க. நான் வந்து ப்ளூபெரி ஜாம் பண்ணியிருக்கேன். ப்ளூபெரியை ஊற வச்சு நல்லா அரைச்சி அதோடைய ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஒரு சாஸ் பேனில் போட்டு நல்லா குக் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ சாஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா வேக வச்ச பொட்டேட்டோவை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒயிட் சாக்லேட்டு, அதனால் நான் மில்கி பார் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக இட்டாலியன் சீஸ்னிங், கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், அப்படி இல்லைனா மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு சாஸ் பேனில் போட்டு நல்லா குக் பண்ணிடலாம். நல்லா திக்காகி இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் ஆயில் ஊற்றி நம்மளுடைய புதினா சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். நான் கலருக்காக ஒரு பிஞ்ச் போல் க்ரீன் சிப் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளேட்டிங் வந்து அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பேஸில் வந்து ப்ளூபெரி ஜாமை வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்புறம் மேலே வந்து புதினா சிக்கன் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ சாஸை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஆனியன் டொமேட்டோலாம் போட்டாலும் நல்லதாக இருக்கும். எனக்கு இதுவே பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.